ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகே தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டெட்லியஸ்ட் வெப்பன் அப்படின்னு சொல்லப்படுற ஹார்ப் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஹார்ப்னா என்னன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்டிவ் அரோரல் ரிசர்ச் ப்ரோக்ராம். இதுதான் ஹார்ப்போட ஃபுல் ஃபார்ம். அண்ட் இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நேச்சுரலாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக ஒரு இடத்தோட கிளைமேட்டை ஆல்டர் பண்ணுறதுக்கோ, சுனாமி, எர்த்க்வேக் இந்த மாதிரிப்பட்ட நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை ஆர்டிஃபிஷியலாக உண்டாக்குறதுக்கோ இந்த ஹார்ப் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஹார்ப் டெக்னாலஜியோட ஃபவுண்டர் யார்னா, நிக்கோலா டெஸ்லா. ஹார்ப் டெக்னாலஜியில் ரொம்ப டெவலப்டான டெக்னாலஜி கொண்ட லேப் எங்கே இருக்குன்னா, அலாஸ்காவில் இருக்குது. அலாஸ்கா எங்கே இருக்குன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாலேயும் ஹார்ப் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லேப் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இந்த ஹார்ப் டெக்னாலஜி லேப் வந்துட்டு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. எதுக்காகனா, வேர்ல்டில் நடக்கிற நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை பற்றி இந்த ஹார்ப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ப் டெக்னாலஜி எதுக்காக ஃபஸ்ட்டு நிக்கோலா டெஸ்லா கொண்டு வந்திருந்தார்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே எலக்ட்ரிசிட்டியை ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் கொண்டு வந்திருந்தார். அண்ட் இனி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஹார்ப் டெக்னாலஜியோட ஒர்க்கிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த ஹார்ப் டெக்னாலஜி எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னா, மைக்ரோவேவ் ஓவனில் நடக்கிற அதே ப்ராசஸ் தான் இந்த ஹார்ப் டெக்னாலஜிலையும் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு மைக்ரோவேவ் ஓவனில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். மைக்ரோவேவ் ஓவனில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் இருக்க மாய்ஸ்டர் கண்டன் வந்துட்டு நாம் ஆர்டிஃபிஷியலாக ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக பாயில் ஆகி குக் ஆகுது. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு ஃபுட் பார்ட்டிகளை ஹீட் பண்ணுது. அதாவது அந்த இடத்துல ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலமாக ஃபுட்டை குக் பண்ணி வெளியே தருது. இதே ப்ராசஸ் தான் ஹார்ப் டெக்னாலஜியில் நடக்குது. மைக்ரோவேவ் ஓவனில் நடக்கிற ப்ராசஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மைக்ரோ அல்லது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கலில் கொலாய்ட் ஆகுச்சுல, அந்த இடத்துல ஒரு விதமான எனர்ஜி இல்லைனா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் தான் இங்கே இருக்கிற ஃபுட்டை வந்து குக் பண்ணுது. இதே ப்ராசஸ் தான் ஹார்ப்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ரிசர்ச் சென்டர்லேருந்து ஆண்டனா மூலமாக இங்கேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை எர்த்துலேருந்து கரெக்டாக 60 கிலோமீட்டர்லேருந்து 300 கிலோமீட்டரில் இருக்கிற அட்மாஸ்பியரில் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கிற, அதாவது ப்ரெசென்ட் ஆகியிருக்கிற அயனோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு லேயரில் வந்துட்டு இந்த பீம்ஸை சென்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான் மாதிரிப்பட்ட சார்ஜ் பார்ட்டிகளோட கொலாய்ட் ஆகி அங்கேருந்து ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதே பீம்ஸை திரும்ப எர்த்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அண்ட் அந்த பீம்ஸ் வந்துட்டு ரெண்டு மாடலில் வரும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு லோ ஃப்ரீக்வன்சிலையும் வரும், ஹை ஃப்ரீக்வன்சிலையும் வரும். லோ ஃப்ரீக்வன்சி பீம் வந்துட்டு ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுச்சுல, அது வந்து எர்த்க்வேக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது, அதாவது ஒரு இடத்துல வந்து கொலாய்ட் ஆகுச்சுல. இதே இது ஹை ஃப்ரீக்வன்சி பீம் வந்துட்டு ஒரு இடத்துல கொலாய்ட் ஆச்சுன்னா, அதாவது ஒரு கடலில் கொலாய்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு காற்றழுத்த தாழ்வு மையத்தை இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் சைக்ளோன் ப்ரொடியூஸ் ஆகி இன்னொரு இடத்துக்கு வரக்கூடிய கிளைமேட்டை கூட ஆல்டர் பண்ணலாம். அதாவது ஒரு இடத்துல பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் பெய்கிற மழையை தான் பருவமழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருஷத்தில் அந்த மாதத்தில் மட்டும் கரெக்டாக அதே டைமிங்கில் இந்த மழை வருஷம் வருஷம் பெய்யும். அண்ட் இந்த மாதிரி விஷயத்தை கூட இந்த ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸை கடலுக்குள்ளே செலுத்துறது மூலமாக, அங்கே உண்டாகிற ஹீட் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இதை வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த மழையோட டைம் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். அதாவது ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழையோ ஒரு வருஷம் கூட பெய்ய வைக்கலாம். இதனால என்ன நடக்கும்னா, அந்த பர்டிகுலர் இடமே ஃப்ளட்டால் மூழ்கி போகும். இது மட்டும் இல்லாமல் சைக்ளோன் கொண்டு வரலாம். அண்ட் இதனால தான் கஜா புயல் கூட எலுமினாட்டிகளோட வேலையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கூட க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணுற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சுனாமி, எர்த்க்வேக் இது எல்லாமே எலுமினாட்டிகளால் உண்டாக்கப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நிக்கோலா டெஸ்லாவோட சாவு வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக எதுவுமே கரெக்டான ரீசன் எதுவுமே சொல்லலை. இது மட்டும் இல்லாமல் எலுமினாட்டிகள் வந்துட்டு நிக்கோலா டெஸ்லாவுக்கு உதவி பண்ணிட்டு இருந்ததாகவும், அதாவது நிக்கோலா டெஸ்லாவுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்த ஜேபி மோர்கன் அப்படின்னு சொல்லப்பட்ட டைட்டானிக்கோட ஓனரும் ஒரு எலுமினாட்டி குடும்பத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து எலுமினாட்டிகள் ரிலேட்டடான டாப்பிக்காக இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஹார்ப் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிறதுலே, சாரி உலகத்தில் இருக்கிறதுலே மிகவும் டேஞ்சரஸான வெப்பனுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா போர் எதுவுமே இல்லாமல் கூட இருந்த இடத்துல இருந்து ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஹார்ப் டெக்னாலஜிக்கு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.